Welcome to Fun Maths. அடுத்த question பார்க்கலாம். Find the least number that is divisible by the first 10 natural numbers. அதாவது முதல் 10 இயல் எண்கள் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்கள் இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் அதாவது காமன் மல்டிபிள் அது உள்ளதுலேயே சின்னது என்னன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வந்து எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது மடங்கு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை எழுதிடலாம். ரிக்வயர்டு நம்பர் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேவையான எண் எது? 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பருக்கு மீச்சிறு பொது மடங்கு. இப்போ இந்த 10 நம்பருக்கும் எல்சிஎம் நம்ம ஏற்கனவே எல்சிஎம் எப்படி பார்த்தோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது ஃபஸ்ட்டு இந்த 2வால் டிவைட் பண்ணோம். அப்படின்னா இந்த 1 அப்படியே இறக்கிடுறோம், இந்த 2வை 2வால் டிவைட் பண்ணுறோம், அப்போ 1னு வந்துடும். இந்த 3 எல்லாம் டிவைட் பண்ண முடியாது, அப்படியே இறக்கிடுறோம். இப்போ இந்த 4 2 2s are 4 இந்த 5 அப்படியே இறங்கிடுது, 6க்கு 2 3s are 6 7 அப்படியே இறக்கிடுறோம், 2 4s are 8 அடுத்தது இந்த 9 அப்படியே இறங்கிடுது, அடுத்தது 2 5s are 10 அடுத்தது இது மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணலாம். 1 அப்படியே இறங்கிடுது 1லாம், 3யும் அப்படியே வந்துடுது, 2 1s are 2 5 அப்படியே போட்டுடுறோம், 3 7 அப்படியே இறங்கிடுது, அடுத்தது 2 2s are 4 இந்த 9ம் 5ம் அப்படியே போட்டுடுறோம். இப்போ இன்னமும் 2 இருக்குது, இதில் மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணலாம். மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் அந்த 1 1 3 1 5 3 7 இதெல்லாம் அப்படியே இறக்கியாச்சு, 2 வருது, 2 1s are 2 அடுத்தது 9 5 இதை அப்படியே இறக்கியாச்சு. இப்போ 2க்கு அங்கே வேலை இல்லை. இப்போது அடுத்தது 3யால் டிவைட் பண்ணலாம். 1 1 3 1s are 3 மறுபடியும் 1 5 இங்கே மறுபடியும் 3 1s are 3 7 1 அடுத்தது 3 3s are 9 இந்த 5 அப்படியே இறங்கிடுது. இப்போ இன்னமும் ஒரு 3 இருக்குது இதில், அதனால் மறுபடியும் 3யால் டிவைட் பண்ணுறோம். இதெல்லாம் அப்படியே திரும்ப வந்துடுது, 1 1 1 5 1 7 1 3 வருது, 3 1s are 3 இந்த 5 அப்படியே இறங்கிடுது. இப்போது 3யோட வேலை முடிஞ்சு அடுத்தது 2 5 இருக்குது இதில், அதனால் மறுபடியும் இதை 5யால் டிவைட் பண்ணுறோம். இந்த 1 இதெல்லாம் அப்படியே போட்டுடுறோம், 5 இருக்குது, 5 1 5 மறுபடியும் 1 7 1 1 இங்கே 5 1 5 இதோடு அப்படியே நிறுத்திட்டு இந்த சைடு உள்ளதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 7 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு, இதேமாதிரி எல்லாத்துலேயும் 1 1 போட்டுடணும். இப்படி போட்டு இந்த 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே 1 1 1 வந்துடும், 7 1s are 7 எல்லாமே 1 வந்தாச்சு. இப்போது எல்சிஎம்க்கு இந்த சைடில் இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை 2s இருக்குது? 2 cube 3 square into 5 into 7 இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே 1னு மாற்றியாச்சு, அதெல்லாம் விட்டுடலாம். இப்போது எல்சிஎம் ஆஃப் த
first 10 natural numbers is equal to 2 cube into 3 square into 5 into 7 என்ன வரும் 8 into 9 72 72 into 35 5 into 7 35 இது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5 72 360 372 326 37 21 0 2 4 5 2520 இப்போ இதை எடுத்து எழுதினா போதும் The least number divisible by first 10 numbers is 2520 முதல் 10 இயல் எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் 2520 இப்படி எழுதினா போதும் அந்த டிவைட் பண்ணிக்கிட்டு இருந்ததில் இப்போ இதெல்லாம் 1 மார்க்கில் வந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் இதை டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக்கா இப்போது அந்த 10 நம்பரையும் எப்படி எழுதுவோம் 10 அடுத்தது 9 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்புறம் 8க்கு கண்டுபிடிக்கணும் அப்புறம் 7க்கு கண்டுபிடிக்கணும் 6க்கு கண்டுபிடிக்கணும் அடுத்தது 5க்கு கண்டுபிடிக்கணுமா இந்த 10க்கு கண்டுபிடிச்சாலே 5க்கு கண்டுபிடிச்ச மாதிரி 4க்கு கண்டுபிடிக்கணும் இந்த 8க்கு கண்டுபிடிச்சாலே 4க்கு கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்தது 3க்கு கண்டுபிடிக்கணும் இந்த 6க்கு அல்லது 9க்கு கண்டுபிடிச்சாலே 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து 2 இருக்கா 6க்கு அல்லது 8க்கு அல்லது 10க்கு இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த 2க்கு தனியாக தேவையில்லை இப்போ இதுக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதுமானது இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் 2வால் டிவைட் பண்ணி பார்க்கலாம் 2 3 சார் 6 இந்த 7 அப்படியே இறங்குது 2 4 சார் 8 9 அப்படியே இறக்கிறோம் 2 5 சார் 10 அடுத்தது மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 3 அப்படியே இறங்கிடுது 7 2 2 சார் 4 இங்கே 9 அப்படியே இருக்குது 5 அப்படியே இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு 2 உள்ளே இருக்குது அதனால் மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணுறோம் 3 7 இங்கே 2 1 சார் 2 இங்கே 9 5 இப்போ 2 முடிஞ்சிருச்சு அடுத்தது 3 எடுக்கலாம் 3 1 சார் 3 இந்த 7 1லாம் அப்படியே இறங்குது 3 3 சார் 9 5 அப்படியே இறங்கிடுச்சு அடுத்தது இன்னும் ஒரு 3 உள்ளே இருக்குது 1 7 1 3 1 சார் 3 இங்கே 5 அப்படியே வந்துருச்சு இப்போ 3 முடிஞ்சிருச்சு அடுத்தது இங்கே 7 5 அவ்வளோதானே இருக்குது இதை அப்படியே கூட விட்டுடலாம் ஒரே தடை இருக்கிறதுனால விட்டுடலாம் இப்போ என்னென்ன பார்க்க பாருங்கள் 3 2 இருக்கா 2 க்யூப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 இன்ட்டு 5 அதே தான் வருது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 க்யூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு கீழே இருக்கிற 7 இன்ட்டு 5 இதுவும் அதே ஆன்சர் தான் வரும் 1 மார்க்லாம் வந்துச்சுன்னா இதேமாதிரி நீங்கள் சைடில் போட்டு பார்த்துட்டு அந்த ஆன்சரை எழுதிடலாம் சரியா தேங்க்யூ